நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே நூல் விலை உயர்வை கண்டித்து ஏழு நாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் ஜவுளி உற்பத்தியாளர்கள் மற்றும் சிறு விசைத்தறி உரிமையாளர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசனை நடத்தினர். ராசிபுரம் அடுத்த குருசாமி பாளையம் வட்டார சிறு ஜவுளி உற்பத்தியாளர்கள் மற்றும் சிறு விசைத்தறி உரிமையாளர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் உள்ள 3500 தறிகள் இயங்கவில்லை என்றும் இதனால் 40,000 தொழிலாளர்கள் வேலையில்லாமல் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அங்குள்ள தனியார் மண்டபம் ஒன்றில் கூடி ஆலோசித்த அவர்கள் ஒன்றிய அரசு தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். துண்டு முடிபவர்கள், முடி போட்டுக் கொண்டிருப்பவர்கள், மடிப்பவர்கள், இப்படி கிட்டத்தட்ட 25,000 பேர் இந்த தொழில் பாதிப்பினால் மிகவும் சிரமப்பட்டு இருக்கின்றோம். எனவே மத்திய மாநில அரசு இதில் தலையிட்டு, உடனடியாக இதில் தலையிட்டு எங்களது நூல் விலையை குறைத்து எங்களது வாழ்வாதாரத்தை காப்பாற்றி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அப்படி நூல் விலையை குறைக்க ஏற்பாடு செய்யவில்லை என்றால் நாங்கள் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிப்போம் என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். வருகின்ற 24ஆம் தேதி வரை வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்திருக்கின்றனர். இதனால் நாள் ஒன்றுக்கு சுமார் 1,25,00,000 ரூபாய் வரை வர்த்தகம் பாதிக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இதே நிலை நீடிக்கும் பட்சத்தில் தமிழ்நாடு மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்படும் என்றும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.